இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு 81 ஐ 1/3 1/6 1/7 என்ற விகிதத்தில் பிரித்தால் முதல் பகுதியினுடைய அளவை காண்க. இதுதான் கேள்வி. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 81 அப்படிங்கிற நம்பரை 3 பங்கா பிரிக்க போறோம். பொதுவா பங்கா பிரிக்கிறது அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா விகிதம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க நம்ம 1/3 1/6 1/7 விகிதம் கண்டுபிடிக்கணும். பொதுவாக பின்னத்தில் இருக்கிற நம்பரை நம்ம விகிதத்தில் வச்சுக்க மாட்டோம். அப்போ இங்கே பின்னத்தை நம்ம பின்னம் இல்லாத எண்ணாக மாற்றணும். பின்னம் இல்லாத எண்ணாக மாற்றுறதுக்காக 3, 6, 7 இந்த 3 வாய்ப்பாட்டிலையும் பொதுவாக வரக்கூடிய ஒரு நம்பரை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். 3, 6, 7 இது 3 பொதுவாக வரக்கூடிய ஒரு நம்பராக நான் 42 தேர்ந்தெடுத்துக்கிறேன். நீங்கள் 42 தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுபோல் எந்த நம்பரை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லா பின்னத்துலேயும் மேலே இருக்கக்கூடிய இந்த 1 42 பெருக்கிக்கிறேன். ஸோ 1 42 பெருக்கினா 42 தான் வரும். ஸோ 1/3 அப்படிங்கிறது 42/3 மாறிடும். 1/6 அப்படிங்கிறது 42/6 மாறிடும். 1/7 அப்படிங்கிறது 42/7 மாறிடும். இப்போ இதை நாம் அடித்து போடலாம். ஃபஸ்ட்டு 3 42 அடிக்கலாம். 3, 3 பாக்கி 1 3, 12 அடுத்தது 42 6 அடிக்கலாம். 7, 6, 42 அதே போல் 42 7 அடிக்கலாம். 6 வரும். ஸோ இப்போ நமக்கு ஒரு விகிதம் கிடச்சிடுச்சு. 14:7:6 இது எல்லாத்தையும் நாம் கூட்டணும் அப்படின்னா மொத்தமாக எத்தனை பங்குகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். 14, 7, 6 14 6 கூட்டினா 20 வரும். 20 7 கூட்டினா 27. ஸோ மொத்தம் 27 பங்குகள் இருக்குது. அப்போது 81 அப்படிங்கிற இந்த நம்பரை நாம் 27 பங்குகளாக பிரிச்சுட்டு முதல் பகுதியை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே முதல் நபருக்கு உண்டான பங்கு எவ்வளவு? 14. ஸோ 14 பெருக்குனா நமக்கு முதல் பங்கினுடைய அளவு கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 27 81 அடிப்போம். 3 வரும். இப்போது 14 3 நம்ம பெருக்கணும். பெருக்குன்னா நமக்கு 42 கிடைக்கும். ஸோ முதல் பகுதியினுடைய அளவு 42 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.